வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் விவசாயத்தோழன் தினேஷ் இது பார்த்திங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டுங்க நாங்கள் காலையில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வண்டி போகையில் இப்படித்தான் இருக்குங்க நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ஒம்பதே கால் மணிக்குள்ளே உயர்றதுனால மார்க்கெட்டில் வந்து அப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒம்பதே முக்காலத்தை ஸ்டார்ட் ஆகுங்க இது வந்து காய் இறக்குற இடங்கு தக்காளி சரி வாங்க அன்பில் டுடே அப்டேட் பார்க்கலாம் பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் மக்காச்சோள கருது பார்த்திங்கன்னா எந்த மாற்றம் இல்லைங்க ஒரு கருது பச்சை கருதுங்கிறது ரூபா நாலு ரூபாய்க்கு விற்பனை இருக்குதுங்க பீரங்காய் கட்டின் இடையில பார்த்தீங்கன்னா பதினாலு கிலோ வருங்க அந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது முதல் இரநூத்தி தொண்ணூறு முந்நூறுக்கும் விற்பனையானதுங்க புடலங்காய் கட்டின் இடையில பார்த்தீங்கன்னா அதே பதினாலு கிலோங்க ஆனால் விற்பனை விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது முதல் முன்னூற்றி பத்து வரை விற்பனையாச்சுங்க தக்காளி பாக்ஸின் இடையளவு பார்த்திங்கன்னா பதினாலு கிலோங்க விற்பனை விலை பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா முதல்ல நூறு பெஸ்ட்டு தக்காளி நூற்றி பத்து விற்பனையானதுங்க பச்சை மிளகாய் பையின் இடையளவு பதினாறு கிலோங்க விற்பனை விலை பார்த்திங்கன்னா பை நானூறு முதல் ஐநூறு வரை விற்பனையாகுதுங்க பாகற்காய் பையன் இடையளவு பதினெட்டு கிலோ விற்பனை விலை ஐநூறு முதல் ஆறுநூறு வரை தேங்காய் சிறிய காயில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபாய்ங்க நடுத்தர காயில் பார்த்திங்கன்னா பதினாலு பதினஞ்சுக்கு விற்கிறாங்க பெரிய காயில் பார்த்தீங்கன்னா மண்டைக்காயங்க பதினெட்டு முதல் இருபத்தி ரெண்டு வரைக்கு விற்கிறாங்க முருங்கக்காய் இருபத்தஞ்சி கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நாற்பது முதல் நூறு வரை விற்பனையாகுதுங்க பப்பாளி பத்து கிலோ அடை கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய் முதல் நூற்றி இருபது வரை விற்பனையாகுதுங்க உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா கிலோ கிழங்கு விற்பனையாகுதுங்க ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டிக்கு நாற்பத்தி எட்டு ரூபாய்ங்க செகண்ட் குவாலிட்டி முப்பத்தி எட்டுக்கும் விற்பனையாகுதுங்க முள்ளங்கி பையன் அடை அளவு பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு டு முப்பது கிலோ வரும் விற்பனை விலை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி முள்ளங்கி நானூறுரூவாய்ங்க செகண்ட் குவாலிட்டி முள்ளங்கி முந்நூறுரூவாய்க்கு விற்பனை ஆகுதுங்க இஞ்சி வந்து கிலோவில் வைப்பாங்க கிலோ நூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்கிதுங்க காய்ந்த இஞ்சி அதே இஞ்சி பச்சை இஞ்சி பார்த்தீங்கன்னா இப்போ லைவத்தி மண் அது வந்து பச்சை இஞ்சிங்க மண்ணோட இருக்கிறது அது கிலோவே முப்பது ரூபா தானுங்க இது பூசணிக்காய்ங்க பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா கிலோவில் வந்து கடையில் பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாங்க இதை விவசாயிகள் வந்து கொண்டு விற்றா பார்த்தா ஆறு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் திருப்பூர் விற்பனை ஆகுதுங்க சுரைக்காய்ங்க பையின் இடையளவு பதினஞ்சு கிலோங்க விற்பனை விலை பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்ங்க மாங்காய் இது வந்து கிலோ விற்பனைங்க கிலோ வந்து அறுபது முதல் எண்பது வரைக்கும் விற்பனையாகுதுங்க சின்ன வெங்காயம் பையின் இடையளவு இருபத்தி ஐந்து கிலோ விற்பனை விலை பச்சை வெங்காயம் ஆயிரத்தி எட்நூறு முதல் இரண்டாயிரம் வரைக்கும் ஆறுவாசி வெங்காயம் இர ஆயிரத்தி தொள்ளாயிரம் முதல் இரண்டாயிரத்தி நூறு வரைக்கும் விற்பனையாவது காயின் இடையளவை பொறுத்து பெரிய வெங்காயம் ஐம்பது முதல் எழுபது வரை விற்பனையாகுதுங்க ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி பெரிய வெங்காயம் நாற்பது முதல் ஐம்பதுக்கும் விற்பனையாவதுங்க முட்டைக்கோஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி இருபத்தி எட்டுக்கும் செகண்ட் குவாலிட்டி பதினெட்டுக்கும் தேர்டு குவாலிட்டி கிலோ பத்து ரூபாய்க்கும் சிறிய முட்டைக்கோஸில் விற்பனையாவதுங்க கேரட் ஃபஸ்ட் குவாலிட்டி நூறு நூற்றி பத்துக்கும் செகண்ட் குவாலிட்டி கேரட் எண்பது முதல் தொண்ணூறுக்கும் தேர்டு குவாலிட்டி சிறிய ரக வெட்டுக்கிழங்கு பார்த்திங்கன்னா திருப்பூரில் நாற்பது ரூபாய்க்கும் கூட கேரட் வந்து கிடைக்குதுங்க அரசாணைக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ அடைய வேண்டாம் மூட்டை ஐநூறுரூவாய்க்கு விற்பனை ஆகுதுங்க கிலோ விற்பனை பார்த்தீங்கன்னா கடையில் பத்துலேருந்து பதினாலு வரைக்கும் வந்து விற்கிறாங்க இந்த காய் பூண்டு பூண்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபாய்ங்க அதே பூண்டு செகண்ட் குவாலிட்டி நூற்றி முப்பதுங்க சைஸ் ஒன்று சிறுசாக இருக்குதுங்க தேர்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சிறிதாக பல்லு பூண்டு கிலோ எண்பது ரூபாய்க்கு கிடைக்குதுங்க எலுமிச்சை மொழ க்ளோவில் விற்கிறாங்க தொண்ணூறு நூறுக்கும் அதில் பழம் சனியாக வேணும்னா சிறிய பழம் ஒரு ரூபாய்ங்க நடுத்தர பழம் இரண்டு ரூபாய்ங்க பெரிய பழம் மூணு ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆகுதுங்க காளிப்பில் ஒரு சாக்கு பார்த்தீங்கன்னா தவிடு சாக்கில் பதினஞ்சு பூ போடலாங்க பதினஞ்சு பூ மூட்டை நல்லா அளவு பெஸ்ட்டாக இருந்தால் மோட்டை ஐநூறுரூவாய்ங்க செகண்ட் குவாலிட்டி வந்து நானூறுரூவாய்ங்க சில்லரை எப்பிரிய பூ முப்பது ரூபாயும் பெரிய பூ ஐம்பது ரூபாய்ங்க கத்திரிக்காய் வரி கத்திரிக்காய் வந்து வரி கத்திரிக்காய் வரி கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஐநூறுவாயிங்க இதுலேயே சிம்ரன் இருக்குதுங்க சிம்ரன் கத்திரிக்காய் ஆறுநூறுங்க பவானி இப்போ எட்நூறுலேருந்து தொள்ளாயிரத்து ரூபாய்க்கு விற்கிதுங்க பையன் நடக்களவு இருபது கிலோ முதல் இருபத்தி ரெண்டு டு இருபது கிலோ முதல் இருபத்தி மூணு கிலோ கொத்துமல்லி ஒரு கட்டியாக ரூபா தானே விவசாயிகள் கொண்டு வரும் தலை வியாபாரிகள் வாங்கி பார்த்தீங்கன்னா அதே நாலு ரூபா அஞ்சு ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க வாழைத்தார் ஒரு வாழைத்தாருக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது குளம் கொண்ட இருந்ததுன்னா அந்த வாழைத்தார் முந்நூறுவாய்க்கு விற்கிதுங்க அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சிறியாக வாழைத்தார்கள் நூறு ரூபாய்க்கும் கூட விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க அவரைக்காய் பார்த்திங்கன்னா பையின் எடையளவு இருபத்தி ரெண்டு கிலோங்க விற்பனை விலை பார்த்தீங்கன்னா விவசாயிகள் கொண்டு வரும் போய் பார்த்திங்கன்னா ஐநூறுரூவாயுங்க கிலோ கிலோவில் பார்த்தீங்கன்னா அவரைக்காய் இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து நாற்பது ரூபாய்க்கு விற்கிறேங்க காயின் தரத்தை பொறுத்து பீட்ரூட் பையின் நடையளவு இருபத்தி எட்டு கிலோ முதல் முப்பது கிலோ வருங்க விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ஐநூறுலேருந்து ஆறுநூறு வரைக்கும் விற்கிறாங்க பீன்ஸ் தற்போது லோக்கல் பீன்ஸ் வரத்து மேட்டுப்பாளையம் பீன்ஸ் பார்த்தீங்கன்னா கிலோ அறுபது டு எழுபது கடையில் விற்கிறாங்க செகண்ட் குவாலிட்டி பீன்ஸ் ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க கொத்தவரங்காய் பையின் இடையளவு பதினாலு முதல் பதினஞ்சு கிலோ வருங்க விற்பனைகளையும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முந்நூறுரூவாயின் டாப் கொத்தாரங்காய் செகண்ட் குவாலிட்டி கொத்தாரங்காய் இரநூத்தி ஐம்பதுலேருந்து எழுபது வரைக்கும் கூட விற்பனையாக வச்சுக்கங்க வெண்டங்காய் பார்த்திங்கன்னா பதினாலு முதல் பதினஞ்சு கண்ட வெண்டங்காய் இன்றைக்கி பை இரநூறுவா தான் டாப் ரேட்டுங்க அதுக்கு மேலே வெண்டங்காய் விற்பனை இல்லைங்க வெண்டாயெலாம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுமாரான மிக மிக மோசமான சொல்லுவாங்க வெண்டங்காய் வச்சிருக்கேன் விவசாயத்தில் வந்து ரொம்ப ரொம்ப க கவலைப்படுறாங்க ஏன்னா அது வந்து பொறுப்புக்கோலி டிரான்ஸ்மெலாம் மட்டும்தான் ஆகுதுங்க அதுக்கு பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எதுவுமே இல்லைங்க வெண்ணாச்சு விவசாயிகள் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இல்லை இந்த வருஷம் சரியின் முதல்ல மீண்டும் ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்டதாலோடு சந்திப்போம் விவசாயம் கப்போம் வளர்க்க விவசாயம் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோங்க விவசாயம் இந்த உலகத்தில் வந்து எதுவுமே கிடையாதுங்க முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் ஒவ்வொரு விவசாயிகளும் சென்றடைங்க ஒரு விவசாயிகள் கூட ஏமாறக்கூடாது என்பதே உங்கள் விவசாயத்தான யூடியூப் சேனல் முக்கிய நோக்கமாகும் நன்றி வணக்கம்